தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிவர் புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடு பணிகளை தஞ்சை சரக காவல்துறை துணைத் தலைவர் ரூபேஷ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு தேவையான கருவிகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்றும் வீரர்களுக்கு போதுமான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். இந்த மூணு மாவட்ட சம்பந்தமா ஏற்கனவே எலாபரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுறது ட்ரைனிங் ஒரு மாவட்டத்துக்கு 120 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிஆர்எஃப் டீம் இருக்கும், அது இல்லாமல் மாவட்டத்துலேருந்து ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இது ரெஸ்கியூ ஒர்க்கு இல்லை எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. அந்த டீமுக்கு நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கோம். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, வேதாரண்யம், பொறையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அனைத்து பேருந்துகளின் சேவையும் நிறுத்தப்பட்டு பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதன் காரணமாக செங்கல்பட்டு நகரில் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பேருந்து நிலையம் அருகே காவல்துறை சார்பில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஒலிபெருக்கி மூலம் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. புயல் கரையை கடக்கும் போது பலத்த காற்று வீசும் என்பதால் வணிக நிறுவனங்கள் வைத்துள்ள விளம்பர பலகைகளை அகற்றவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் வர்த்தக பெருமக்கள் தங்களுடைய கடைகளின் பெயர் பலகையை கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தஞ்சையில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்டோக்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.